நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்ட் மொபைல்ல வாட்ஸ்அப் பத்தி நம்ம பார்க்க போறோம். வாட்ஸ்அப்ல ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் நீங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க, அதை மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கு வழக்கப்போ நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துங்க, தொடர்ச்சியா நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாட்ஸ்அப்பில் முதல்ல பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ். அந்த ஸ்டேட்டஸை மாற்றி அமைச்சிருக்காங்க, டோட்டலாக மாற்றி அமைச்சிருக்காங்க. அப்படி என்ன தான் அதில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த அப்டேட்ஸ்க்குள்ளே போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸை பார்ப்பீங்க. அதில் ரவுண்ட் ரவுண்டாக அந்த அக்கௌண்ட்டோட ஹோல்டரோட ப்ரொஃபைல் பிக்சர் தானே டிஸ்பிளே ஆகும். இப்போ அப்படி இல்லை, யார் ஸ்டேட்டஸ் போட்டாங்களோ அவங்களுடைய முதல் பகுதி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கட்டப்புறேன், தெரிஞ்சுக்கோங்க. வாட்ஸ்அப்பில் புது விஷயங்களை அனுபவிக்கணும்னா ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அப்டேட் கொடுத்துட்டு வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே டாப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல அப்டேட்ஸ் குள்ள போங்க. இப்போ நீங்க பாக்குற ஸ்டேட்டஸ் பாத்தீங்களா, இது வந்து டோட்டலா சேஞ்ச் பண்ண போறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டஸ்லயும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் டிஸ்ப்ளே ஆகும், அவங்க என்ன போஸ்ட் போட்டுருக்காங்க அப்படிங்கறத நீங்க தட்டி தான் போய் பார்க்கணும். ஆனா அடுத்து வரக்கூடிய அப்டேட்ல அப்படி கிடையாது, ப்ரொஃபைல் பிக்சரை தூக்கிட்டு அவங்க என்ன போஸ்ட் போட்டுருக்காங்களோ ஃபர்ஸ்ட் போஸ்ட்டை வந்து அந்த ரவுண்ட் இருக்காது, ஒரு சதுரம் மாதிரி இருக்கும், அதில் டிஸ்பிளே ஆகும். அதோட இமேஜ் வந்து லீக் அவுட் ஆயிருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வாட்ஸ்அப்பை அப்டேட் கொடுக்கும் போது அந்த செட்டப்பை பார்த்தேன், பட் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ சீக்கிரம் இந்த புத்தம் புதிய செட்டப்பை நீங்கள் பார்க்க போறீங்க வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸில். வாட்ஸ்அப்பில் ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் மேனேஜ் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் போயிருக்கீங்களா? போகலன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் போவீங்க. அதில் ஒரு சின்ன சேஞ்சஸை கொண்டு வர போகிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோனோட ஸ்டோரேஜை மெயின்டைன் பண்றதுக்காகவே இந்த பிரத்யேகமான செட்டிங்கை அறிமுகப்படுத்த போறாங்க. விரைவில் இந்த செட்டிங்கை நீங்க பார்க்கலாம் மேனேஜ் ஸ்டோரேஜ்ல. வாட்ஸ்அப்போட செட்டிங்ஸ் குள்ள போனீங்கன்னா மேனேஜ் ஸ்டோரேஜ்ல இந்த பகுதி நீங்க பார்க்க முடியும். அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாட்ஸ் குள்ள போறோம். அதுல ஒரு சில சாட்ஸை வந்து நம்ம படிக்கிறது இல்லை, மிஸ் பண்ணியிருப்போம். யாரோட சாட்ஸை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, மிஸ் பண்ண அந்த மெசேஜை நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் கிளாஸ் இருக்கு, அதை நம்ம டச் பண்ணி பார்க்கலாம். அப்படி நீங்கள் பார்க்கும்போது மேலே பாருங்க, அன்ரீட் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இருக்கு, அதை தட்டி தட்டி பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் இருக்கு, அந்த சாட்ஸோட பேஜை வந்து கீழே அப்படி புல் பண்ணுங்க. இப்போ நீங்கள் டாப்ல பாருங்க, மேலே ஆல் அன்ரீட் குரூப்ஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் எதுக்கு இதை வந்து உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன்னா, மேனேஜ் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு டாப் ரைட்ல, 3 dots, செட்டிங்ஸ், ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா, அப்புறம் மேனேஜ் ஸ்டோரேஜ். மேல டாப்ல பாத்தீங்கன்னா உங்க போனோட ஸ்டோரேஜ் எவ்வளவு அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். அப்படியே பேஜ் கொஞ்சம் ஸ்க்ராலிங் பண்ணுங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா யாரோட அதிகமா சாட் பண்ணிக்கீங்க, எவ்வளவு டேட்டா வந்து உங்க போனோட ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கீங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்க்கலாம். இதை நீங்க ஃபில்டர் பண்ண முடியும். எப்படின்னு கேக்குறீங்களா? இப்போ கம்யூனிட்டி, குரூப், அதே மாதிரி சாட்ஸ், இந்த மாதிரி மூணு விதமாக நம்ம பிரித்து ஃபில்டர் பண்ணலாம். அந்தந்த காண்டாக்டோட டேட்டாவை கிளியர் பண்ணி ஃபோனோட ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து மேனேஜ் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற பகுதியில் டிஸ்பிளே பண்ண போகிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த அற்புதமான செட்டிங்கை. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த அற்புதமான ரெண்டு செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். பயனுள்ள வீடியோ வந்து 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்குது, பிடிச்சதை தட்டி விட்டுக்காங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.